யஜமா யஜமா நம்ம பூஜையை கெடுக்க மூசா வந்துட்டான். முட்டாள், இவன் நம்ம பூஜையை கெடுக்க வந்த மூசா இல்லை, பூஜை வாயிலாக நான் உருவாக்கிய போலி மூசா. மூசா என் விசுவாசியே கண்விழி. என்னை உருவாக்கி உயிர் கொடுத்த என் பிரம்மாவே, நான் வணங்குகிறேன். என்னை படைத்த நோக்கத்தை கூறி என் வேலை என்னவென்று ஆணையிடுங்கள் எஜமான். அற்புத சக்திகளை கொண்ட நான் தங்களின் ஆணைக்காக காத்திருக்கிறேன். சந்தோஷம், மிக்க சந்தோஷம். இங்க மூசா மூசான்னு ஒரு பொடியே இருக்கான், அவனை போய் அழிச்சிட்டு வந்துரு. அதிக பிரசங்கித்தனமா பேசாதே, உருவாக்கிய எனக்கு உத்தரவிடவும் தெரியும். என் மந்திர உருவேற்றத்தால் உயிர் பெற்ற எனது அடிமையே மூசா, உன்னை போலவே உருவ அமைப்பு கொண்ட மூசா என்றொரு பூதகுல இளவரசன் எனக்கு எதிரியாக இருக்கிறான். அவனுடைய பூதகுல முன்னோர்களால் பூமியில் புதைக்கப்பட்ட நான் அவனால் மீட்கப்பட்டாலும் அவனையும் அவன் பூதகுலத்தையும் வேறறுப்பதே எனது லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வருகிறேன். ஆனால் அந்த சிறுவனோ எனது முயற்சிகளுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறான். புரிகிறது எஜமான், தங்களின் நோக்கம் புரிகிறது. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள். செய்து முடிக்க வேண்டும். காரியத்தை வெற்றிகரமாக முடித்து வந்து தங்களை சந்திக்கிறேன். வருகிறேன். உன் கையை கொண்டே உன் கண்ணை தோண்டி எடுக்க போகிறேன் பாரடா. என்ன இது, புது நம்பரா இருக்கு? ஹலோ, லாயர் ஜெகன் சாரா? ஆமா, நான் ஜெகன் தான் பேசுறேன் சார். அடையார் சாந்தி நகர்ல 10 கிரவுண்ட்ல இடம் பார்த்திருந்தீங்களே? ஆமா, அதான் வேலை படியாது போல இருக்கு. 2010 வைக்க வேண்டிய வேலையை அந்த ஓனர் இப்பவே சொல்றாரு. இல்ல சார், மறுபடியும் பேசலான்னு எங்க பாஸ் சொன்னாரு. அவர் 2 மணி ஃப்ளைட்டுக்கு மலேசியா போறாரு, வர்றதுக்கு 10 நாள் ஆகும். இப்போ நீங்க உடனே புறப்பட்டு வந்தீங்கன்னா 1 மணி நேரத்துல பேசி முடிச்சு ஃபைனல் பண்ணி நீங்க அட்வான்ஸ் கொடுத்துடலாம். அப்படியா? சரி, அப்ப வரேன். உங்க பாஸ் எங்க இருக்காரு? நாங்க இப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கோம். நீங்க உங்க வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டீங்கன்னா உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். சரிப்பா, இன்னும் 1/2 hour நான் அங்க இருப்பேன். வச்சிடுறேன் சார். எப்படியும் அந்த இடத்த பேசி பிடிச்சிட்டோம்னா லப்பா ஒரு அமௌண்ட் பார்த்துடலாம். யா, யார் அது? பகல்லையே போதையை போட்டு வந்து காரை குறுக்க அனுப்பிருக்கானுங்க. யாரு பாது? காரை குறுக்க நிறுத்திட்டு போனா மத்தவங்க எப்படி போக முடியும்? யாரு பாது? ஹலோ, யாருப்பா கார்ல? நீ
என்னடா அசமந்தமா சீட்டு விளையாண்டு இருக்கீங்க அங்க ஐயா வக்கீலுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சா மயக்கம் தெரிஞ்சிருச்சா பத்து தடையாவது போன் பண்ணிருப்பாரு அதுக்கு நீ என்ன சொன்ன என்ன தெரியல நீ சொன்ன கரெக்டா தானே சொல்லிருக்க ஏய் என்ன கிண்டலா வாங்கடா போய் பாக்கலாம் ஏய் அங்கதான் பாபு இருக்கான்ல ஏதாவது நான் வருவான்ல உட்கார்றா ஒரு கை போடலாம் என்னையும் மடக்கி உட்கார வச்சிருவீங்களே சீக்கிரம் காடை போடுறேன் வக்கீலுக்கு மயக்கம் தெளிய போகுது எல்லாரும் வாங்கடா 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 வக்கீலே என்ன பாக்குற நான் எப்படி இங்க வந்தேன் அத தானே கேட்க போற அத நானே சொல்லிறேன் நாங்க தான் உன்னை கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கோம் யோ நான் ஒரு வக்கீல் தெரியல டேய் அது கூட தெரியாம நாங்க உன்னை கடத்தி இருக்கோம் என்ன எதுக்கே கடத்துனீங்க ஏய் நீ என்ன தங்கமா கடத்திட்டு வந்து கள்ள மார்க்கெட்ல விக்கிறதுக்கு எல்லாம் பணத்துக்காக தான் பணத்துக்காகவா ஒரு சல்லி காசு கூட தர மாட்டேன் உங்களால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியுமா உன் கை கால் எல்லாம் தனித்தனியா வெட்டி வீட்டுக்கு பார்சல் அனுப்பிச்சிருவோம் ஐயோ நீ பணம் கொடுக்கலன்னா எங்களுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல இன்னொருத்தனை கடத்தி இந்த பணத்தை அங்க வசூல் பண்ணிப்போம் ஆனா அது வரைக்கும் உன் உயிர் இருக்காது எப்படி வசதி பணமா உயிரா என்னடா பேச்சு இவ செல்போனை எடுத்து இவன் பொண்டாடிட்ட பணத்தை கேட்டு டிமாண்ட் பண்ணுங்கடா மறந்துட்டேன்ப்பா என்னது மறந்துட்டியா பாபு அவர் மறந்துட்டாரா இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன் அண்ணா 1 2 3 சொல்லுங்க 1 2 3 ஞாபகம் வந்துருச்சு அது ஞாபகம் வந்துருச்சு சொல்லு கடைசியா என் பொட்டாடிக்கு தான் போன் பண்ண டயல்டு நம்பர்ல பாருங்க ரிங் போகுது குடுறாங்க ஹலோ ஹலோ நீங்க யாருங்க யாரியா நீ போன் பண்ணது நீ என்ன யாருன்னு கேக்குறியா முதல்ல நீ யாருன்னு சொல்லியா சாரிமா இது வந்து வக்கீல் ஜெகன் வீடு தானே ஆமா இது அவர் வீடுதான் அவர் பொண்டாட்டி பங்கஜவள்ளி தான் பேசுற ஆமா நீங்க யாரு நாங்க 4 பேர் சேர்ந்து உங்க புருஷன் ஜெகனை கடத்தி வச்சிருக்கோம் யோ யாரியா நீங்க நா விளையாடுறீங்களா யாரு விளையாடுறது சொன்னா நம்ப மாட்டியா இந்த உன் புருஷன்கிட்டே குடுக்கறேன் பேசு அவர் காதல வைடா பங்கஜம் நெஜம் தாண்டி இவங்க 4 பேர் சேர்ந்து என்ன கடத்தி கொடுத்து வச்சிருக்காங்கடி மாமா நான் கூட ஏதோ தமாஸ் பண்றாங்க நினைச்சேன் நெஜம் தானா அது நம்பிடி நெஜமா தாண்டி சொல்றேன் இவனுங்க என்ன கடத்திக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க ஐயோ ஆதா மகமாயே என் தாலியை காப்பாத்தமா என் புருஷனை காப்பாத்தமா ஐயோ எனக்கு அறுவாளை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடி முதல்ல என் உசுரை காப்பாத்துறி மாமா ஏதாவது தெலுமுழு பண்ணி நீங்களே தப்பிச்சு வந்துருங்களேன் அது எனக்கு தெரியாதா அது முடியாதுடி
பணம் கேக்குறானுங்க, அத கொடுத்தா தான் விடுவானுங்க. பணமா? எவ்வளவு கொடுத்தா விடுவாங்க? எவ்வளவு ஐயா பணம்? 10 லட்சம். 10 லட்சமா? ஆமா. என்னது 10 லட்சமா? 10 லட்சம் ரொம்ப அதிகமா தெரியல. ஏன்? உன் உயிருக்கு 10 லட்சம் கூட மதிப்பு இல்லையா? அது போகும், நிறைய இருக்கு இருக்கு. பகஜா 10 லட்சம் ஆண்டி. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க மாமா போவேன்? நீ ரகசியம் கூட பேச முடியலையே. நேர பேங்குக்கு போய் லாக்கரை திறந்து 10 லட்சத்தை மட்டும் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க மாமா. பங்கஜங்கண்டு பணத்தை எடுத்துக்கிட்டு பத்திரமா வந்துருமா. திருட்டு பசங்க ரொம்ப அதிகமா இருக்கானுங்க. உன்னைய விடவா, மீதிய நான் பேசுறேன். இங்க பாருமா, பணத்தை எடுத்துக்கிட்டு சில்வர் பார்க் பக்கத்துல இருக்கிற ரோட்ல வந்து நில்லு, நாங்க வந்து வாங்கிக்கிறோம். சரிங்க, வந்துறேங்க. இங்க பாருமா, இடையில பணத்துல நீ ஏதாவது கமிஷன் அடிக்க பார்த்த, நீ எவ்வளவு எடுக்கிறியோ அவ்வளவு உன் புருஷ உடம்புல பார்ட்ஸ் குறைஞ்சிரும். ஜாக்கிரத. ஐயோ, என் புருஷன் எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்ன பணத்தோடவே வந்துடுறேன். அது அங்க என்ன குடுக்குற? அவனை நம்ப முடியாது, இவங்கிட்ட குடுறா. அண்ணே, இவனை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நாங்க போய் பணத்தோட வர்றோம். சரி, இங்க பார், ஆள் குறையுதுன்னு ஏதாவது ஆட்டம் கிட்டம் போட பார்த்த ஆப்புதான். ஏய் வாடா. தெரியும் லோகத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறப்ப உனக்கு மட்டும் எப்படி தெரியாம போச்சு? உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி குழப்பத்தை விளைவிக்க நீ யாரா? உண்மைய சொல்லு. நான் சொல்லலனாலும் நான் யாருன்னு நீ கண்டுபிடிக்கத்தான் போற. நானே சொல்றேன், நான் தான் போலி மூசா. ஒன்ன அழிக்கிறதுக்காக ஓ முடியில இருந்து அசீம் பதுதாவால சிருஷ்டிக்கப்பட்டவன். நினைச்சண்டா, நீ அந்த அசீமோட ஆளா தான் இருப்பேன்னு நினைச்சேன். உன்னால நான் யாருன்னு தான் யூகிக்க முடியுமே தவிர, நான் என்ன செய்ய போறேன், எப்படி எல்லாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அளக்கழிச்சு அழிக்க போறேங்கிறத உன்னால யூகிக்க முடியாது. என்ன, நீ என்னையும் என் குடும்பத்தையும் அளக்கழிச்சு அழிக்க போறியா? வேடிக்கைடா, வேடிக்கையா? நான் அழிக்கிறத உன்னால வேடிக்கை கூட பார்க்க முடியாது நண்பா. வேதனை தான் பட முடியும் முட்டாளே. நான் தவத்தாலும் என் முன்னோர் செய்த புண்ணியங்களாலும் தான தர்மங்களாலும் பிறப்பெடுத்தவன். என் உயிரை ஈன்ற பூதகுலத்தை காக்க கருவானவன். கண்ட கடிசடைகள் எல்லாம் என் நிழலை கூட தீண்ட முடியாது. நீ சிரிக்கும் சிரிப்பொலி காற்றில் கலக்கும் முன் உன்னை சின்னாபின்னமாக்குகிறேன் பார். என்ன பாக்குற, அதிர்ச்சியா இருக்கா? நீ எப்படி தாக்குனாலும் நான் அடிய மாட்டேன். உன்னை நான் அழிக்கிற வரைக்கும் இது போல பல அதிர்ச்சிகளை உனக்கு நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். களத்துல காத்திருக்கிறேன், வாடா. நல்ல வேளை இங்க யாரும் இல்ல. நெஜ மூசா இங்க வரத்துக்குள்ள அவன மாதிரியே நடிச்சு அவனை, இவன் போலி மூசா, உங்களை குழப்பறதுக்காகவே அசீம் இவனை உருவாக்கியிருக்கான்னு சொல்லி
முதல்ல அவனை வீட்டை விட்டு துரத்தணும்.